அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ காட்சி பதிவானது கனகன்பட்டி மூட்டை சித்தருக்கு தீப ஆராதனைகள் காட்டும் போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி பதிவு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கோம். மேலும் இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்குது. அதே போல் நீங்கள் இப்போ இந்த காட்சி பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு இது எனக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மூட்டை சித்தரிடம் வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கனக்கன்பட்டி மூட்டை சித்தருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த நிமிடம் இந்த கனக்கன்பட்டி சித்தரை மனசில் நினைத்துட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாற்றம் அடையும். மேலும் நீங்கள் நினைத்த காரியங்களும் கூடிய விரைவில் இவரோட அருளால் நடக்கும். அதே போல உங்களுக்கு கனக்கன்பட்டி சித்தரை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ குரல் லைக் கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கனக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய அற்புதமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினந்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா. அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை அணிவிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும். அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனலில் இந்த கருங்காலி மாலையை ஓனாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அப்படின்ற டவுட்டு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும், அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது. இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலைக்கு அருகில் உள்ள ஊர்தான் கனக்கன்பட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் பழனிசாமி அப்படின்னு சொல்லப்படுது. பொது வாழ்வியல் நாட்டம் கொண்ட இவர் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தாராம். பச்சை நிறம் கொண்ட முழுக்கை சட்டையும் மற்றும் அழுக்கான வேட்டியை மட்டுமே இவர் இந்நேரமும் உடுத்தி கொண்டு காணப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்து கொண்டு எங்கு சென்றாலும் அதனை தூக்கி கொண்டே திரிவாராம். அந்த மூட்டையை எவரேனும் தொட நினைத்தால் உறக்கமாக கத்தி அவர்களை விரட்டி விடுவதே வேலையாகவும் இந்த கனக்கன்பட்டி சித்தர் வைத்திருக்காரு. கடவுளின் அனுகிரகத்தால் பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்தி பின்னர் ஜீவசமாதியும் இவர் அடைந்திருக்கிறார். எந்நேரமும் பரட்டை தலை மேல் ஒரு துண்டு வைத்து முண்டாசு கட்டி கொண்டு பச்சை நில கலர் கொண்ட முழுக்கை சட்டையும் மற்றும் ஒரு கிழிந்த கந்தலான வேட்டியையும் கட்டி கொண்டிருப்பாராம். பழனியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அங்கங்கே சுற்றி திரிந்து கொண்டிருப்பார். பழனியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனக்கன்பட்டி என்னும் ஊரில் தெருக்களில் உள்ள வீடுகளில் அவ்வூரில் உள்ள அவ்வப்பொழுது படுத்து உறங்கிக் கொண்டிருப்பாராம். இவர் எங்கு சென்றாலும் ஒரு அழுக்கு மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றி வருவதை வழக்கமாகவே வைத்திருந்தாராம். ஆரம்பத்தில் இவரை கண்டு அவர் ஊர் மக்கள் இவர் ஒரு பைத்தியம் என்றும் கல்லால் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார். இவ்வாறு இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து கொண்டு சுற்றி திரிவதால பழனி சுற்று வட்டார மக்கள் அனைவரும் இவரை மூட்டை சுவாமிகள் என்று அழைத்து வந்திருக்காங்க. மேலும் பழனியில் மொத்தம் 2 பெரும் மலைகள் இருக்கு. அவற்றில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்றொன்று இடுமன் கோவில். பல்வேறு நாட்கள் அந்த இடுமன் கோவிலில் தங்கிதான் காலத்தை கழித்து வந்திருக்காரு. அதே போல கனக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளிடம் யாராவது வந்து பணமோ பொருளோ அல்லது நல்ல உடையோ வாங்கி கொடுத்தால் அவர்களை கம்பெடுத்து அடித்து விரட்ட தொடங்குவாராம். மேலும் யாரேனும் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல வெளிநாட்டில் இருந்து வந்த தம்பதி ஒருவர் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் அவதி ஊற்ற நிலையில பழனிமலை முருகனை தரிசிக்க காரில் சென்று கொண்டிருந்தார்களாம்.
அப்போது கனக்கன்பட்டி வழியே வந்து கொண்டிருந்த பொழுது இந்த கனக்கன்பட்டி சித்தர் அவர்களின் காரில் இருந்து வெளியே மறுத்து இறங்க சொல்லியிருக்காரு. இவர்களும் செய்வதறி தெரியாமல் வேறு வழி இல்லாமல் காரில் இருந்து இறங்கியிருக்காங்க. உடனே இந்த கனக்கன்பட்டி மூட்டை சித்தர் காரில் இருந்து இறங்கிய ஒரு பெண்மணியிடம் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி வாங்கி கொண்டு வா என்று சொல்லியிருக்காரு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில் பிரியாணி வாங்கி வந்திருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த பெண் மற்றும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர் முழுவதும் ஒரு சுத்த சைவ குடும்பமாக சொல்லப்படுது. பிரியாணியின் சுவையை பிடிக்காமல் மூக்கை மூடிக்கொண்டு பிரியாணியை வாங்கி வந்தார் அந்த பெண்மணி. பிரியாணியை வாங்கி வந்தவுடன் அந்த சித்தர் அதனை உன்னுடைய மகனுக்கு கொடு என்றாராம். தடுமாற்றத்துடன் அந்த பெண் தன் வாங்கி வந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து பார்த்தார்களாம். என்ன ஒரு ஆச்சரியம், பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டலத்தில் இப்பொழுது சாம்பார் சாதம் இருந்தது. இதை கண்டு ஆச்சரியமடைந்த அந்த பெண் மற்றும் அவரது குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் அவர் காலில் விழுந்து வணங்கிவிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க. அதே போல வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் பொழுதே எதிர் ஒரு பெரிய வேகமாக பெரிய வாகனம் இவர்களை நோக்கி வந்திருக்கு. அப்பொழுது அதனை கண்ட அந்த சிறுவன் அம்மா வண்டி வருகிறது என்று கத்த தொடங்கினான். இதுவரை வாய் பேசாதிருந்த தன்னுடைய மகன் அந்த சித்தரை கண்டதும் வாய் பேசியதை கண்டு ஆனந்தம் அடைந்து அவரை மறுபடியும் வந்து வணங்கிவிட்டு சென்றிருக்காங்க அந்த குடும்பத்தினர். இவ்வாறாக கனக்கன்பட்டி சித்தர் வரலாறு பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகள் இந்த சித்தரை கண்ட பின் நடந்துள்ளதாகவோ எண்ணற்ற மக்கள் இன்றளவும் சொல்லி கொண்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதே போல கனக்கன்பட்டி சித்தரின் சக்தியை அறிந்து பல்வேறு ஊர்களை சேர்ந்த மக்கள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் தினமும் அவரை பார்க்க படையெடுத்து வந்திருக்காங்க. இதனால் எந்நேரமும் கூட்டமாகவும் காணப்பட்ட நிலையில் தினமும் பூஜைகளானது செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி மற்றும் புனர்பூஜை போன்ற நாட்களில் அபிஷேக ஆராதனை என்றும் அவருடைய தொண்டர்கள் பூஜை செய்து வந்துட்டுருக்கிறாங்க. அதே போல காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவிலின் நடையானது திறக்கப்பட்டிருக்கும். மேலும் காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையும் இங்கு நடைபெறுகிறது. அதே போல இவர் சுமார் 20 ஆண்டுகளாக பழனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கந்தலான உடையுடன் ஒரு மிகப்பெரிய மூட்டையை எந்நேரமும் கையில் வைத்து கொண்டு சுற்றித் திரிந்திருக்காரு. மேலும் ஒரு முழுக்கை சட்டையை மடித்து விட்டவாறு தலையில் ஒரு முண்டாசு துணியை கட்டியிருப்பாராம். பெரும்பாலும் இவர் தன்னுடைய வேஷ்டியை எப்பொழுதுமே மடித்து கட்டி காணப்படுவார். மேலும் இவர் உடுத்தக்கூடிய துணிகள் அனைத்தும் கந்தலாகவே தான் காணப்படுகிறது. அதே போல பல ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய மூட்டையை எங்கு சென்றாலும் தன்னுடன் தூக்கி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்திருக்காரு. மேலும் அதில் என்ன உள்ளது என்று யாராலும் பார்க்க வந்தால் அவர்களை அடித்து துரத்துவதையும் வேலையாக வைத்திருக்கார். இவ்வாறு இவர் இருப்பதால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அனைவரும் இவரை மூட்டை சுவாமிகள் என்று அன்போடு அழைத்து வந்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஒருமுறை ஒருவர் நிலம் வாங்க இவரிடம் உத்தரவு கேட்கும் பொழுது கிழக்கு போய் வடக்கு போ என்று சூசகமாக கூறினார். உத்தரவு கேட்ட வந்தவர் 2 நிலம் பார்த்துள்ளார். அதில் ஒன்று வடக்கில் இருந்துள்ளது, அதன் வழி கிழக்கு பார்த்திருந்தது. கிழக்கு போய் வடக்கு போ என்று சுவாமி இதை சூதனமாக கூறியுள்ளார் என்று எண்ணி அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருக்கிறார். இவரின் ஜீவசமாதிக்கு சென்றால் நிச்சயம் மாற்றம் உண்டாகும். மேலும் இவரின் ஜீவசமாதியில் ஒரு நல்ல அதிர்வலைகளும் நன்றாக உணர முடியும். பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கனக்கன்பட்டி மூட்டை சித்தர் கோவிலுக்கு தரிசனம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பல விஷயங்களில் மாற்றம் கிடைக்க வேண்டும் அப்படின்னாலும் சரி, கூடிய விரைவில் நல்ல ஒரு விஷயம் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் கனக்கன்பட்டி மூட்டை சுவாமிக்கு தீப ஆராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவும் அவர் நிகழ்த்திய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கனக்கன்பட்டி மூட்டை சுவாமிக்கு போற்றிப்போம்.
நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் உங்களுக்கு கனகன்பட்டி மூட்டை சுவாமியை பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.